முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்கிறார் திருவள்ளுவர். இத்திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாய் தனது விடாமுயற்சியின் காரணமாக காவலர்களுக்கான போட்டித் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்று சாதித்துள்ளார் விக்னேஸ்வரன் என்ற இளைஞர். அரியலூர் மாவட்டம் சின்னவளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விக்னேஸ்வரன். விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த இவர் கடந்த 2014 பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவுடன் மக்களுக்கு சேவை அளிக்கும் வகையில் அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் ஏற்படுவது போல் விக்னேஸ்வரனுக்கும் ஏற்பட்டது. இந்நிலையில் 2018 பொறியியல் படிப்பை முடித்த விக்னேஸ்வரன் அரசு வேலைக்கான போட்டித் தேர்வுக்கு தயாரானார். குடும்பத்தின் வறுமையின் காரணமாக போட்டித் தேர்வுக்கு பயிற்சி மையங்களுக்கு செல்ல முடியாத நிலையில் விக்னேஸ்வரன் ஜெயங்கொண்டம் கிளை நூலகத்தையே பயிற்சி மையமாக கருதி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் வகையில் 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி புத்தகங்கள், பொது அறிவு சார்ந்த புத்தகங்கள், அன்றாட நாட்டு நடப்புகள் என போட்டித் தேர்வுக்கான பயிற்சிகளை விடாமுயற்சியுடன் மேற்கொண்டார். அவ்வப்போது தனது பெற்றோர்களுக்கு உதவி புரியும் வகையில் விவசாய வேலை மற்றும் கால்நடைகள் பராமரிப்பு என பெற்றோர்களின் வேலை பழுவையும் பகிர்ந்து கொண்டார். மேலும் சமூக பணி மற்றும் காவலராக பொதுமக்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்ற உந்துதல் காரணமாக மீண்டும் போட்டித் தேர்வுக்கு தன்னை தயார்படுத்தினார். இதனையடுத்து கடந்த 2023 நடைபெற்ற உதவி ஆய்வாளர் பதவிக்கான போட்டித் தேர்வில் எழுத்துத் தேர்வு, உடல் தகுதி தேர்வு, நேர்முகத் தேர்வு என அனைத்திலும் முதலிடம் பெற்று மாநில அளவில் முதலிடத்தில் உதவி ஆய்வாளராக வெற்றி பெற்றுள்ளார். விவசாய குடும்பத்தில் பிறந்த முதல் பட்டதாரியான விக்னேஸ்வரன் விடாமுயற்சியுடன் காவலர் தேர்வில் மாநில அளவில் முதலிடத்தில் வெற்றி பெற்றுள்ளது அவரது குடும்பத்தினரிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக மகனுக்கு இனிப்புகள் ஊட்டி தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் பெற்றோர்கள். இது குறித்து விக்னேஸ்வரன் கூறும்போது, நடந்து முடிந்த காவலர் தேர்வில் வந்து மாநிலத்தில் முதலிடம் பெற்றுள்ளேன். என்ன மாதிரி படிக்கிற இளைஞர்கள்னா என்ன சொல்கிறேன்னா, இது மத்திய அரசு இது ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. நானே இப்போது படித்தது எல்லாமே லைப்ரரியில் தான் படிச்சிருந்தேன். லைப்ரரியில் நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஜெயங்கோட லைப்ரரியில் தான் படிச்சிருந்தேன். மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, நமக்காக ஃப்ரீ வைஃப்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மாணவர்கள் இந்த ஸ்கீம்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் கவர்மெண்ட் எக்ஸாம் படித்து என்னமாரி அரசு அதிகாரி ஆகணும்னு நான் கேட்டுக்கிறேன். 6வது to 10வது ஸ்கூல் புக்கு தான், நம்ம ஸ்டேட்டு எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலே 6வது to 10வது ஸ்கூல் புக்கே போதும். 6வது ஸ்கூல் புக்கு வாங்க முடியாதவங்க நீங்கள் லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய ஸ்கீம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. உதவித்தொகையெல்லாம் வழங்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி உதவித்தொகைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உதவித்தொகையும் கிடைக்கும். புதிய செய்திகளுக்காக ஜெயங்கொண்டம் அருகிலுள்ள சின்னவளையம் கிராமத்திலிருந்து பி. ராம்குமார்.